அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி மேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புது சீரீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கணக்கை வந்து எப்படி ஈஸியாக வந்து நீங்கள் போடுறது, அதாவது ரொம்ப ரெண்டு ஸ்டெப் மூணு ஸ்டெப் இருக்கிறத வந்து சிங்கிள் ஸ்டெப்பாக வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரீசெண்டாக நான் வந்து கற்றுக்கிட்ட இந்த மேக்ஸ் ட்ரிக்கை வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஒருவேளை இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது, இல்லை வந்து இந்த வீடியோவில் ஏதாவது ஃபால்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் மூலமாக வந்து சொல்லுங்கள், நான் வந்து சரி பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் எழுதுகிற எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெண்டு ஸ்டெப் மூணு ஸ்டெப் அஞ்சு ஸ்டெப் பத்து ஸ்டெப் எப்படி போடுறத விட நீங்கள் சிங்கிள் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக இருக்கிற மேக்ஸ் வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அப்படியே போக போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு மேக்ஸ் மெத்தடையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற மேக்ஸ் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மல்டிபிளிகேஷன் மெத்தட், அதாவது நார்மல் பெருக்கல் முறையை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் டேபிள். ஸோ லெவன்த் டேபிள் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் நீங்கள் வந்து போட முடியும் சிங்கிள் ஸ்டெப்லேயே. அதுக்கான மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒன்று கொடுத்துருக்கேன், 1 2 3 அப்படிங்கிற சிம்பிளாக கொடுத்துருக்கேன் நம்மளுக்கு புரியறதுக்காக. ஸோ இது நீங்கள் இந்த ப்ராசஸ் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சின்ன நம்பர் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். இதே இந்த எக்ஸாம்பிள் அதாவது இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலுமே நீங்கள் லெவன்த் டேபிள் வந்து சிங்கிள் ஸ்டெப்லேயே வந்து நீங்கள் ஆன்சர் எழுத முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு இருக்குது அப்படின்னா, ஸோ அது வந்து 1 + 2 + 3 அப்படின்னு வந்து பிரிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் 11 வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுறப்ப ஸோ 10 தான் வந்து ரவுண்ட் ஆஃப் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் வந்து சிங்கிள் டிஜிட்டில் மட்டும்தான் ஆன்சர் எழுதணும். இதை மட்டும் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. டபுள் டிஜிட் வந்ததுனாலும் சிங்கிள் டிஜிட் மட்டும்தான் ஆன்சர் எழுதணும். எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 11 வந்து பார்த்தீங்கன்னா 10 தான் இருக்குது. ஸோ அந்த 10 ஒரு 0 அப்படிங்கிறது வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் வரும். ஸோ அப்படிங்கிறப்ப உங்களோட ஆன்சரும் வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் வரணும். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்கிற அந்த நம்பரை வந்து அப்படியே கீழே போட்டுருங்க. அதுக்கடுத்தது லாஸ்ட் நம்பருக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 3 + 2 அப்படிங்கிறத வந்து ப்ளஸ் பண்ணி அதை எழுதிக்கோங்க. ஸோ 5. ஸோ 5 சிங்கிள் டிஜிட். ஸோ 5 அப்படின்னு அப்படியே நம்ம என்ட்ரி பண்ணிடுறோம். ஸோ அதுக்கடுத்தது வந்து அதுக்கடுத்த ரெண்டு நம்பரை வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள். ஸோ 1 + 2 அப்படிங்கிறத ப்ளஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து 3. ஓகே, நம்ம வந்து 3 சிங்கிள் டிஜிட். ஸோ நம்ம 3 எழுதிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் 1 எதுவுமே இல்லை. ஸோ அந்த 1 வந்து அப்படியே வந்து கீழே வந்து போட்டுருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ஸ்டெப் வந்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் ஈஸியாக வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் சிம்பிளான மெத்தடை வந்து நான் சொல்லியிருக்கேன், அதாவது சின்ன நம்பர் வச்சு நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நம்பர் வச்சு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய நம்பர், 7 6 5 4 3 2 1 8 × 11 அப்படிங்கிறது வந்து பெரிய நம்பர். ஸோ இது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுவும் அதே போல் தான் வந்து நீங்கள் ஒரு ஒரு நம்பரை வந்து பிரிச்சுக்கோங்க. ஸோ வந்து அதே மெத்தடு தான், லாஸ்ட் நம்பர் ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி பண்ணிடுங்க, அது சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது. ஸோ அப்படியே என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரெண்டு நம்பரை வந்து 1 + 8 வந்து ப்ளஸ் பண்ணுங்கள், அதாவது லாஸ்ட் டிஜிட்டில் இருக்கிற முன்னாடி நம்பரை வந்து ப்ளஸ் பண்ணுங்கள். ஸோ 8 + 1 வந்து 9. ஸோ அதுவும் சிங்கிள் டிஜிட் தான் இருக்குது. ஸோ 9 வந்து நீங்கள் ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது வந்து அதுக்கடுத்த ரெண்டு நம்பரை வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள், 2 + 1 அதாவது 3. ஸோ நாங்கள் நீங்கள் வந்து 3 வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அதுக்கடுத்த ரெண்டு நம்பர் ப்ளஸ் பண்ணுறப்ப 3 + 2 வந்து 5 வரும். அதுக்கடுத்த ரெண்டு நம்பர் வந்து ப்ளஸ் பண்ணுறப்ப 4 + 3 வந்து 7 வரும், அதுவும் சிங்கிள் டிஜிட் தான் எழுதிக்கலாம். ஸோ 5 + 4 வந்து 9 வரும், அதுவும் சிங்கிள் டிஜிட் தான் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ 6 + 5 அப்படிங்கிற இந்த மெத்தடில் வந்து வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 + 5 வந்து உங்களுக்கு 11. ஸோ 11 வந்து டபுள் டிஜிட் நம்பர். ஸோ அதில் வந்து 11 இருந்து லாஸ்ட் இருக்கிற 1 மட்டும் நீங்கள் பண்ணணும், ஃபஸ்ட் இருக்கிற நம்பர் வந்து நீங்கள் போடக்கூடாது. ஸோ அந்த 11 வந்து லாஸ்ட் இருக்கிற 1 மட்டும் நீங்கள் வந்து போடுங்க, போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற 1 வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்த ரெண்டு நம்பரையும் வந்து ப்ளஸ் பண்ணுங்கள், 7 + 6 வந்து 13. ஸோ 7 + 6 வந்து 13 அப்படிங்கிறப்ப, ஸோ அந்த 13 நம்ம ஏற்கனவே இருக்கிற பேலன்ஸ் 1 வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறப்ப 14 வரும். ஸோ அந்த 14 வந்து டபுள் டிஜிட் இருக்கிறதுனால அதில் வந்து 4 மட்டும் நம்ம என்ட்ரி பண்ணுறோம். நான் சொன்ன மாதிரி சிங்கிள் டிஜிட் மட்டும்தான் போடணும். ஸோ 14 4 மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா பேலன்ஸ் 1 இருக்கும், அதை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ரெண்டு நம்பர் செலக்ட் பண்ணுறோம். அடுத்த ரெண்டு நம்பர்னு அடுத்தது ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குது, 7 மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த 7 சேர்த்து பேலன்ஸ் இருக்கிற அந்த 1 வந்து ப்ளஸ் பண்ணி ஆன்சர் வந்து 18 போட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இது நீங்கள் சிங்கிள் ஸ்டெப்லேயே வந்து நீங்கள் இந்த ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். எவ்வளோ லென்த்தியான நம்பர்ஸாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி சிங்கிள் ஸ்டெப்பை வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி சிங்கிள் ஸ்டெப்பில் வந்து நீங்கள் ஆன்சர் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ 11th டேபிளுக்கு மட்டும்தான் இந்த ட்ரிக்கு.
ஸோ ஃபர்தராக வர வீடியோவில் வந்து வேறு வேறு மெத்தட் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கால்குலேட்டர் வச்சு நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனல் நேம் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.